அவைகள் பேசுகின்ற எல்லாம் உனக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒலி காட்டுவேன். அந்த ஒலியினாலே உனக்கு தெரியும். அவைகள் பேசுகின்ற எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றது தீர்க்கின்ற ஆற்றலும் வரும். அப்படி ஒலி கேட்டவர் சேரமான் பெருமாள் நாயனார். சரி, சுந்தரர் பெருமான் இங்க வர சிதம்பரத்துக்கு ஏற்கனவே பேரம்பலத்தை தரிசனம் பண்ணவர் அவர் பேரூர்ல. அவர் இங்க வந்து பாடுறார் சிதம்பரத்துல, ஒலி கேட்கல. ஏன் கேட்கவில்லை? ஏன் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒலி அவர் ஓசை அனுபவம் பெறவில்லை? இவர் ஓசை அனுபவம் கேட்டு பாடுகிறார். யார்? நம்ம சுந்தரர் வந்து ஓசை அனுபவத்தில் பாடுகிறார். இந்த பாடலில் அது ஒன்றி விடுகிறது. அந்த ஓசை அவருக்கு கேட்டு அனுபவப்படவில்லை. ஆதரனாலே ஒலி கேட்கவில்லையே என்று அவர் தன்னுடைய வாளை எடுத்து வெட்டி கொள்ளப் போகிறார். இந்த நுட்பம் தெரியாம நாம என்ன சொல்றோம்? சொன்ன இல்ல இல்லப்பா, ஒரு நண்பனை உனக்கு அறிமுகப்படுத்துவதற்காக நான் வந்து ஒலி காட்டாமல் நிறுத்திவிட்டேன் அப்படின்றத நாம சொல்லிட்டு இருக்கிறோம். கூத்தப்பெருமானுடைய ஒலி கேட்காமல் உலகம் எங்குமே எப்போதும் இருந்ததில்லை. நமக்கு வேணா கேட்கலன்னு சொல்லாம ஒழியதான் நம்ம வீட்டுல சொல்றாங்க இல்லையா? எத்தனை தரம் கத்துறேன் காதல கேட்கலையே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இறைவன் 24 மணி நேரமும் 7 இடங்களிலும் ஒலிக்கிறார். நம்ம உடம்புல 7 இடங்களிலே ஒலிக்கும். அதனால அந்த ஓசை கேட்கும் பொழுது ஒலி அதனுள் அடங்கி விடுகிறது. இது சுந்தர வரலாற்று வச்சாதான் உங்களுக்கு தெரியும். அந்த அனுபவத்தை நான் இங்கே பெறுகிறேன் சொல்றார். ஆனா ஓசை அனுபவத்தையும் சேர்த்து நாம் பெறுகின்ற திருவருளைத்தான் தாழ் வணங்கி. உங்களுடைய திருவடியிலே இருக்கின்ற ரெண்டு திருவடியிலே ரெண்டு வகையான சிலம்பு. நாம சிலம்பை பற்றியோ கழலை பற்றியோ பௌராணத்தில் கேட்டா என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டால், நீ 8 வீர செயல்கள் புரிந்தாய், 8 வீர செயல்களுக்காக வீர கண்டாமணி கட்டினார்கள் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். அது பௌராணிகம். அனுபவத்திலே இடதுகால் சிலம்பு ஓசையை எழுப்பும், வலதுகால் சிலம்பு ஆணவத்தை அடக்கி ஞானத்தை மிகுவிக்கும். திருவந்தியார் சொல்றார், திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தீவர நேர்வட அங்கே நின்று உந்தீவர. நேர்படுதல், அவன் கணக்கு உன் கணக்கு நேர்பட வேண்டும். இப்ப நாம தோட்டல் சரியா வருதா பாருன்னு சொல்றோம்ல, அவன் கணக்கும் உன் கணக்கும் நேர்பட வேண்டும் என்று சொன்னால் திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு. அல ஓ என்று வருகின்ற இடங்களில் அகர உகரம் என்று பிரித்தாலும் கூட அந்த உகரத்தில் ரெண்டு இருக்குது. அது எது என்று கேட்டால், சொரூப லட்சணத்தையும் தடஸ்த லட்சணத்தையும் இணைத்து நிற்கின்ற திருவருள் அங்கு இருக்கிறது. அதைத்தான் இங்கே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இந்த அவன் எல்லாம் சொரூப லட்சணத்து நிலைகளை குறிக்கிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ. சிந்தையில் ஏன் மகிழ்ச்சி வந்தது என்று கேட்டால், நாம் சொல்லக்கூடியவற்றை முறையாக நம்முடைய அனுபவத்தை சொல்லுகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி. மணிவாசக பெருமானுக்கு ஓசை ஒலி ஆகிய இரண்டு அனுபவங்களும் இருந்த காரணத்தினாலே தடஸ்த லட்சண இலக்கணத்தையும் சொரூப லட்சண இலக்கணத்தையும் சேர்த்தால்தான் சிவபுராணம் வரும் என்ற காரணத்தினாலே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய. முந்தை என்பதற்கு நான் மூலகன்மம் என்று ஒரு நாள் உரை சொல்லியிருக்கிறேன். மூலகன்மம் அது சஞ்சிதம் ஆகாமே என்பதை குறிக்காது மூலகன்மம் என்று சொல்லியிருக்கிறேன். முந்தை வினை முழுதும் ஓய
ஓய என்று சொன்னால் நுட்பமாகி ஒன்றுமில்லாமல் போக. மோய என்றும் சொல்லலாம். ஓய என்ற ஓய்ந்து போதல், மோய்தல். அறிய மோய என்று வருகிறது, ஓயவே போதும் தான். மகரத்தோடு அமைந்திருக்கின்ற ஓய்தல் அது. இந்த உடம்பில் இயல்பாக அமைந்திருக்கின்ற ஐந்து மலங்களையும் அழிக்கிறான் என்று சொல்லுவது சாத்திரத்துக்கு பொருத்தமில்லை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதாவது திருமந்திரத்திலே மலம் களைந்து ஆம் என மாற்றியருளி, மலம் களைந்து ஆம் என மாற்றி. திருமந்திரத்தில் எவ்வளவு உரை வந்திருக்கிறது, இந்த உபதேசத்துக்கு உரை வரப்போகிறது. ஆம் என மாற்றி, இந்த மலங்களை சேர்த்தானே இறைவன், அவற்றுக்கு இரண்டு குணங்கள். ஒன்று அழிக்கும் தன்மை, அதாவது நம்மை முழுவதுமாக வேறுபடுத்தும் தன்மை, வேறு இடங்களுக்கு இழுத்து செல்லும் தன்மை. அதை மாற்றுகிறான். அதை மாற்றி இறைவன் மேல் அவ்வளவு எண்ணங்களையும் திருப்புமாறு செய்வதற்காக அந்த மலங்கள் இருக்க வேண்டும் என்று மலம் களைந்து ஆம் என மாற்றி. எப்படி மாற்றுகிறான்? இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. ஐவகை நிலைகள் இதிலே உடம்பிலே உண்டு, ஏழு வேற ஐந்து வேற. இந்த ஐந்தையும் அவன் ஆடும் இடமாக மாற்றுகிறான். இப்ப இருப்பது சதாசிவத்தலம், இப்போது இருப்பது சதாசிவத்தலம். ஐமுகமாக அமைந்திருக்கின்ற தலங்களாக இந்த உடம்பு அமைந்திருக்கிறது. இதை ஆடுகின்ற இடமாக மாற்றுவார். இதே உடம்பு சித்திர சபை, தாமிர சபை, வெள்ளி சபை, பொற்சபை, ரத்திர சபை என ஐந்து நிலைகளாக மாற்றம் கொள்ளும். இதே மலம் அமைந்திருக்கிற உடம்புதான். அதற்காக உபதேசத்துல ஒரு பாட்டு, மலம் களைந்து ஆம் என மாற்றி அருளி தலங்களைந்தால் ந சதாசிவமான நந்தி புலன்களைந்தான். ஐந்து புலன்களை ஆற்றிடமாக மாற்றிக்கொள்ளுகிறான். ஐந்து புலன்கள் என்று சொல்லுகின்ற இந்த இடங்களை ஆடுகின்ற இடமாக மாற்றிக்கொள்ளுகிறான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய மோய மோசித்தல் என்பது நுட்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வந்து மாற்றுதல். ஒன்றை அப்படியே மாற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மையை குறைத்து கொண்டு வந்து அதை வேறு ஒன்றாக மாற்றுதல். அது இப்போ சைவிந்தாந்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வந்து செயல்படாமல் இருத்தல் என்பது வரை நாம் ஆணவம் முதலியவற்றுக்கு கொண்டு வருகிறோம். அதையே நன்மையை நோக்கி செயல்படுமாறு மாற்றுதல். அதாவது இப்போ இப்படி சொன்னா தெளிவாக வரும்னு நினைக்கிறேன். வளையல் ரொம்ப நாளாக போட்டு போட்டு பெண்களுக்கு அழுத்து போச்சு. இந்த வளையலை என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, என்னவா பண்ணணும் அப்படின்னா நெக்லஸா மாத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம். இந்த பூசா வர வர இது இது மாலை போட்டு பழகி போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? வளையலை அப்படியே நெக்லஸா மாற்ற முடியாது. இது தேவை இப்போ. என்ன பண்ணுவோம்னா அதை பூரா உருக்கி 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 அதனுடைய வடிவெல்லாம் இல்லாத போக செய்து கடைசியில தங்கமா கொண்டாந்து நிறுத்தி அப்புறம் அதை வந்து நெக்லஸா மாத்துறாங்க. அது அப்படியே நேரம் மாத்திருவாங்க. அது இப்ப கடையில செய்யறாங்க. கொண்டு இதை கொடுத்துட்டு உடனே அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுல எவ்வளவு லாப நஷ்டம் ரெண்டு பேருக்கு தான் தெரியுமே ஒழிய நமக்கு தெரியாது பணம் கொடுக்கறது. ஆனா வளையல் பத்து வளையல் கொடுத்து ஒரு நெக்லஸ் வாங்கி வர்றதுக்கு ஒன்பது காணாத போச்சு. அது ஏதாவது அவன் கொடுத்தா, ஆனா நானே 10,000 ரூபாய் மேல கொடுத்து தானே இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நமக்கு தெரியாது அது.
அது அது அவர்கள் தந்திர நமக்கு வந்து அதில் அமைத்துக் கொள்ள முடியாது. முறையாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து கீழே இறக்கணும். இறக்க அவருடைய ஒரிஜினல் நிலை என்ன அது சின்னதாக வந்துடும். அதன் பிறகு அதை நீங்கள் உங்கள் வடிவத்திற்கு நீட்ட வேண்டும். இறைவனும் கூட நம்முடைய மலத்தை அப்படி கீழே கொண்டு வந்து மலம் களைந்து ஆம் என மாற்றி தனக்கு வேண்டிய வகையில் மாற்றி விடுகிறான். அப்படி வந்தது இந்த உடம்பை நீங்கள் சதாசிவம் என்று கருதுகிறீர்கள். இப்போ இந்த உடம்பு சதாசிவம், மூலை இலிங்கம் சதாசிவம் நாம் கருதுகிறோம். இதை இறைவன் கூத்தப்பெருமானுக்குரிய இடமாக மாற்றுகிறார். இதை கூத்தப்பெருமானுக்குரிய இடமாக மாற்றுகிறார். இந்த மாற்றிய இடம் எதுன்னு கேட்டால் திருவாரூர். திருவாரூர்ல யாருக்கு முக்கியத்துவம்? ஐயாவே வந்திருக்கிறார். மூலட்டாளனுக்கு முக்கியத்துவமா, தியாகராச பெருமானுக்கு முக்கியத்துவமா? திருவாரூர்னா தியாகேசன் தான். அவர் எப்படி எப்படின்னு கேட்டால் வந்தார் மூலட்டானன். அதன் பிறகு அவனுக்கு வந்து புற்றிடம் கொண்டான் பூங்கோயிலான். மூன்று இடம் அவனுக்கு. மூலஸ்தானன் அவன் தான் மூல முதற் பொருள். உலக எந்த உலகத்தில் எந்த ஊர் எந்த சிவன் கோயில் இருந்தாலும் அந்த சிவன் கோயிலுக்கு மூலமாக இருப்பது திருவாரூரில் உள்ள மூலட்டானம் தான். அதான் ஒரிஜினல் மூலட்டானம். நாம வச்சிருக்கிறதுல இப்போ மயிலாப்பூர் மூலஸ்தானம்னு கேட்டால் இது வந்து அது மாதிரி. ஆனால் உண்மையிலேயே மூலஸ்தானம் என்பது திருவாரூர் தான். அவனுக்கு தான் மூலட்டானே பேர். வேற பேரே அவனுக்கே மூலட்டானன் என்ற பெயர். நம்மூர் பெருமானே கபாலின்னு பேர். மூலட்டானன் என்ற பெயரிலேயே ஒரு பரம்பூர் இருக்கிறான்னு சொன்னா திருவாரூர் தான் அது. அவன் என்ன பண்ணான்? புற்றிடம் கொண்டான் ஆனான். ஏன் புற்றிடம் கொண்டான் ஆனான்னு கேட்டா நம்ம கிட்ட வரும்பொழுது புற்று. அவன் கோயில் இருக்கிற வழி மூலஸ்தானன். அவன் நம்ம கிட்ட வரும்போது புற்று. இதுல ஐம்பூதங்கள் இருக்கிறன. ஐம்பூதங்களுக்கு புற்றிடம் கொண்டான் ஆனான். புற்றிடம் கொண்டவன் என்ன பண்ணான் என்று கேட்டால் இந்த உடம்பை பூங்கோயிலாக மாற்றுகிறான். அவன் வேலை முடிஞ்சது. அதோட மூலட்டானன் புற்றிடம் கொண்டான் பூங்கோயிலான் முடிஞ்சு போச்சு. அந்த பூங்கோயிலாக ஆக்கின பிறகு இதே இடத்தை தனக்குரிய இடமாக மாற்றிக் கொள்ளுகிறான் தியாகேச பெருமான். ஆடும் தியாகேச பெருமான் கூத்தனுக்குரிய இடமாக மாறிவிடுகிறது. இவ்வளவு உண்மையும் உபதேசத்துல ஒரு பகுதியில் ரெண்டு வரையில சொல்றார் அவர் திருமூலர். மலம் களைந்து ஆம் என மாற்றி அருளி தலங்களைந்தான் சதாசிவமான புலன்களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்கள் ஐந்தால் நாம் உணர்ந்தோம். அதுல ஐந்து விதமான நன்மைகள் வருகின்றன என்று அவர் சொல்ற. திருவாசகர் சொல்றார் நலம்தான் இல்லாத சிறியேற்கு. அவர் சொல்றார் நலம் என்பது என்ன என்பது பற்றி. இப்போதெல்லாம் அவன் தாழ்வணங்கி தாழ் என்பதை முயற்சி என்றும் உழைப்பு என்றும் திருவடி என்றும் வந்த உரைகள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்திருப்பீர்கள். அவைகளுக்கு மேலே கீழே கோடிட்டு தாழ் என்பது ஒலி கேட்டு ஓசை கேட்டல். ஓசை ஒலி ஆகிய இரண்டையும் என்னுள் நீ அமைக்கும் பொழுது நான் கேட்கிறேன். அதை கேட்டால் என்ன வரும் என்று கேட்டால் சொரூப லட்சண அதாவது பரம்பொருள் என்று அமைந்திருக்கின்ற அந்த பொருளினுடைய உண்மை இலக்கணத்தையும் அவன் நமக்காக வந்து செயல்படும் இலக்கணங்களையும் நாம் தெரிந்து அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு விளக்க முடியும் என்ற காரணத்தினாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ. அப்ப சிவபுராணம்னா என்ன என்பதாக சொன்னால் சிவன் இரண்டு வகைப்படுவான். புராதனமாக அமைந்திருக்கின்ற சிவன்தான் அவன் என்று சொல்லப்பெறுகின்ற சொரூப லட்சண பரம்பொருள். அவன் நமக்காக வடிவம் தாங்கி வந்தது சிவனாக. இரண்டையும் உணர்த்தினால்தான் சிந்தை மகிழும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை
முந்தைவனை முழுதும் ஓய அல்லது மோய, மோய என்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை, அதுவும் அது சிறியதாக்கி பெரியதாக்கும். அடுக்கை சிறியதாக, அந்த மலத்தை சிறியதாக ஆக்கி அதிலிருந்து நமக்கு வேண்டியவாறு பயன்படுத்திக் கொள்ளுதல், அவ்வளவுதான். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான், இதுவரையிலும் அந்த பகுதியை நமக்கு அமைத்து சொல்லுகிறார் என்பதாக சொல்லி சிறிது இடைவெளிக்கு பிறகு மீளவும் நாம் சந்திக்கலாம் என்பதாக சொல்லி அமைக்கிறார். திருச்சிற்றம்பலம் தன்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவாக வணக்கத்துக்கும் போற்றுவதற்கும் உரிய அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்குகின்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் அமைத்துக் கொடுத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் வணக்கமும் நன்றியும் செலுத்திக் கொண்டு இன்றைய நாள் முதற்பகுதியிலே மந்திரம் ஓம் என்பது பற்றிய சில விளக்கங்களை முறையாக நாம் சிந்தித்தோம். சற்றொப்பு இங்கு நடந்து வருகின்ற எல்லா கூட்டங்களிலேயும் இந்த வேறுபாடுகளையும் அதற்குரிய மந்திரங்களையும் நாம் சிந்திக்க திருவருள் துணை நின்றது. நாம் இரண்டு வகையாக பரம்பொருளை உணர்கிறோம். ஒன்று சதாசிவத்தலம் மூலமாக, அதாவது திருக்கோயிலே அமைந்திருக்கின்ற சதாசிவ மூர்த்தி என்று சொல்லப்பெறுகின்ற அந்த இறைவன் மூலமாக எல்லா ஞானங்களையும் பெறுகிறோம். ஆனால் சதாசிவமூர்த்திக்கு மேலே இருக்கின்ற பரம்பொருளினுடைய சொரூப லட்சணத்தை, அதாவது தன் உண்மை இலக்கணம் சொரூப லட்சணத்தை நாம் அறிவதில்லை. இது நமக்கு உள்ள குறை. இதையும் நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் கூட அதற்கு மேல் ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. தத்துவ ஆசிரியர்கள் அது பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், நமக்கு தெரிவதில்லை. எல்லா மனிதர்களுக்கும் நேர்முகம் மறுபக்கம் என்று இருப்பது போல இறைவன் இந்த உலகத்தில் அமைந்திருக்கின்ற எல்லா விதமான வரலாறுகளையும் நாம் அனுபவிக்கிறோம். அது தடஸ்தம் என்ற உலகத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்று. அதற்கு மேல் அவருடைய சொரூப லட்சணம் என்பதாக ஒன்று உண்டு. அந்த சொரூப லட்சணத்தை தான் காரைக்கால் அம்மையார் இங்கே அனுபவிக்க முடியும் என்பதாக முதல் முதலிலே நமக்கு எடுத்து சொன்னார். அப்போ தடஸ்தம் வேண்டாமா என்று கேட்டால், தடஸ்தத்தையும் அறியலாம், சொரூபத்தையும் அறியலாம், ரெண்டையும் அறிய முடியும். அதற்கு இடம் இதுதான் என்பதாக சொல்லி அவர் இங்கே அமர்ந்தார் என்பதாக நான் முதல் நாளில் இருந்து சொல்லி வருகிறேன். அதை எடுத்துக் கொடுத்தவர் அவர். மணிவாசக பெருமான் அதை முறைப்படுத்தி நமக்கு சொல்லுகிறார் எப்படி இதை அனுபவிக்க முடியும் என்பது பற்றி. நம்மிடத்தில் உள்ள குறைகள் என்ன என்று கேட்டால், நாம் பயன்படுத்துகின்ற வாக்கியங்கள், சொற்கள், இந்த சொற்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இல்லை. அப்போ சொரூப லட்சணத்தை உணர்ந்து கொள்ளுவதற்கு ஆற்றல் மிகுந்த சொற்கள் நமக்கு தேவை. அதற்கு கூத்தப்பெருமானுடைய இடதுகால் சிலம்பு, வலதுகால் சிலம்பு
இரண்டிலேயும் இருந்து வெளிப்படுகின்ற ஒலியும் ஓசையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் ஓசை ஒலியலாம் ஆனான் கண்டாய் என்பதாக சொன்னார். இந்த ஓசை என்பதுதான் சுரூப லட்சணத்தை நமக்கு அனுபவமாக ஆக்கி கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நமக்கு எடுத்து சொல்லும். தடஸ்த லட்சணத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு அவனுடைய சிலம்பு ஒலி, அது வலதுகால் சிலம்பு ஒலி. வலதுகால் சிலம்பு அந்த முயலகன் மேல் அமைத்திருக்கின்ற அது அது அந்த ஒலி கேட்டால் தடஸ்த லட்சண கூறுகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். சொல்லலாம், அனுபவிக்கலாம். சுரூப லட்சணத்திற்கு அவனுடைய இடதுகால் சிலம்பிலே இருந்து வருகின்ற ஓசை, இந்த இரண்டிற்காகத்தான் தில்லையிலே இரண்டு தரிசனங்கள் அமைக்கிறார்கள். அதுதான் அதனுடைய தத்துவம். நாம வந்து சப்தத்தை தான் அங்க போய் கேட்கிறமே ஒழிய ஓசை ஒலியை கேட்கவில்லை. அங்கு போகாதவர்களும் நம்முடைய உடம்பில் ஐந்து இடங்களிலே இவற்றை கேட்க முடியும், ரெண்டையும் கேட்க முடியும். அது எப்படி கேட்கிறது என்பதால் என்ன இருக்கிறது என்பதை விளக்கமாக எடுத்து சொன்னார். அதை மந்திர மூலமாக எடுத்து சொன்னார். அது ஓ என்றும் ஓம் என்றும் அமைத்து சொல்லுகின்ற இரண்டாக வருகிறது. அதைத்தான் திருவாசகத்தில் நாம் திருவாசகம் முழுவதும் ஓசை அனுபவத்தில் விளைந்தது. அதுதான் அது நம்மை உருக்குவதற்கு காரணம். நாம ஒண்ணும் அதை சொல்லி உருக்கல, அந்த ஓசை அனுபவத்தினால் பாடப்பட்டது. பெருமானே என்ன பண்ற, அந்த ஓசை அனுபவத்திற்கு உரிய வார்த்தைகள் எல்லாம் வைத்து இதை வச்சு நீ பாடு அப்படின்னா அதை வச்சு பாடுற நமக்கு வருது. அவ்வளவுதான், அந்த அனுபவம் வருகிறது, அது வருகிறது. ஆக சிவபுராணம் ரெண்டு வகை, ஒன்று ஒலியால் ஆக்கப்படுவது, இன்னொன்று ஓசையால் ஆக்கப்படுவது. ரெண்டையும் அனுபவித்தவர். இந்த ரெண்டுக்கு நடுவில் உட்கார்றது தான் அம்மையார் கூறுகின்ற இருத்தல். அவங்களாம் அந்த வார்த்தையை தொடங்கினாங்க முதல்ல, அடியின் கீழ் இருக்க நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மணிவாசக பெருமான் இல்ல, நான் கூட அங்க இருக்கிறவன் தான், என்னையும் இருப்பது ஆக்கினன். இந்த முதல்ல இருந்தவங்க வேற, அது வந்து காரைக்காலமே ஒருத்தர் தான், இந்த 63 ஒருத்தர் தான் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறவர்கள், அவர் அவங்க பெற்றார்கள். அடுத்து பெற்றவர் மணிவாசக பெருமான், அடுத்து பெறுகிறார் வள்ளலார். வா நீ சொன்னியே, நீ சொன்ன பிறகு நானும் அதுல அந்த விஷயத்துக்கு போயிட்டேன் என்பதாக சொல்லி அந்த இரு என்ற தனி வார்த்தை எண்ணம் எனக்கு இயம்புதையே என்று வள்ளலார் வந்து அதை எடுத்துக்கொள்கிறார். அதை வைத்துத்தான் அருட்பெருஞ்சோதி அகவல் வருகிறது. அது முழுவதும் ஓசை அனுபவத்தில் ஒரே சமயத்திலிருந்து பாடுகிறார். ஆக திருக்கூத்து அனுபவம் என்பதுதான். அதைத்தான் தியாகேச மூர்த்தமாக ஓராழி தேராக அந்த தேரில் ஒலிக்கின்ற ஒலியாக அந்த பெருமான் ஆடுகின்ற அசபா நடனமாக அமைத்து சொல்லியிருக்கிறார்கள். இதை உணர்ந்தால் திருமுறைகள் முழுவதையும் அனுபவிக்க முடியும். அந்த இலக்கணத்தை தான் ஓ என்று என்பதாக மணிவாசகர் பெருமான். அந்த ஓ என்பது தனி. நாம் என்ன உரை எழுதியிருக்கிறோம் என்று கேட்டால், ஓ என்பது இரக்க குறிப்பை உணர்த்துகின்ற ஒரு இடைச்சொல் இல்லை, அதுதான் ஓசை அனுபவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. அரணே ஓ என்றென்று போற்றி ஓ நமச்சிவாய. நாம எப்படி பதிப்பு செய்திருப்போம் என்று கேட்டால், போற்றி ஓ போட்டு இம் போட்டு அது அடைப்பு குறியில போட்டு போற்றி ஓம் நமச்சிவாய என்பதாக நாம் சொன்ன நமக்கு அந்த மரபு அப்படி இருப்பதனால நாம் அதை ஒத்துக்கொள்கிறோம். ஓ என்பது 24 வகையாக விரியக்கூடியது. 24 வகை, அது மந்திர சாஸ்திரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விரியும். நாம நீங்க கேட்ட அப்புறம் வந்து புரியல சார், வேணா விட்டுடுங்க, ரொம்ப நீங்க போறீங்க அப்படின்ற விஷயம் வந்துடும். காலம் அதற்கு துணை செய்யும். அப்போ அந்த 24 என்ன அப்படிங்க தெரிஞ்சோட, இப்போ
அந்த ஓ என்பதில் உள்ள ஊ என்பது தனி. அதை மட்டும் நீங்க மனசுல வைத்து கொள்ளுங்க போதும். அது நீங்க மனசுல வச்சு கொண்டாலே கடந்த ஒரு 15 மாதங்களாக நான் சொல்லி வருகின்றதனுடைய பலன் நிச்சயப்படும் என்பது தெரிந்துவிடும். அடுத்தது, இந்த உடம்பு சதாசிவ உடம்பாக இருக்கிறது. இது ஆடும் கூத்த பெருமானுடைய உடம்பாக ஆதல் வேண்டும். அப்பொழுது ஓசை ஒலி கேட்கும். ஆயிரக்கால் மண்டபத்து அபிஷேகம் நம்முள்ளேயே அமைக்கலாம். ஓசை ஒலி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கும் என்ற ஒன்றிற்கு சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான். கண்ணுதலான் ஒருவன் தான் மற்றவனுக்கு உபசாரம். ஒருவனுக்குத்தான் நெற்றிக்கண் கருணை, மற்றவர்களுக்கு சொல்லுவது உபசாரம். சொரூப லட்சணத்தில்தான் கருணை கண் உண்டு. அது கருணை மட்டும்தான். அவனுக்கு எண்ணம் முழுவதும் ஆன்மாக்களை பற்றித்தான், வேறு எந்த விதமான எண்ணமும் அவனுக்கு இல்லை. கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட. நாம் என்ன ஒரே எழுதுகிறோம், அவனுக்கு 3 கண் உண்டு, அதுல வந்து அக்னி ஒன்று, சந்திரன் ஒன்று, சூரியன் ஒன்று, 3 சொல்லிவிட்டோம். அப்புறம் கருணை கண் எங்க வருது? இல்ல, 3லயுமே கருணை உண்டு. அப்புறம் வந்து நெற்றிக்கண் வந்து கருணை அப்படின்னு அப்புறம் கேள்வி வந்துட்டதுன்னு நாம் அதுக்கேற்பதை அமைக்கிறோம். ஒரே ஒரு கண் தான் உண்டு, அது கருணை தான். யாருக்கு? எனக்கு 4 கண் உண்டு, அதுக்கு மேல 1 கண், 5வது கண் நெற்றில அமைந்திருக்கின்ற விபூதி, ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கணும். 5 கண் எனக்கு. நான் ஏற்கனவே 2 கண் இருந்து அது சரியா தெரியாதனால என்று கண்ணாடியை போட்டு அதுக்கு மேல ஒன்று வச்சிருக்கிறேன். ஒரு ஆளுக்கு 1 கண் தான். அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? ஏகபாத மூர்த்தின்னு பேர். அந்த கண்ணா இடம்னு அர்த்தம். இந்த கண்ணுக்கு இடம்னு அர்த்தம். திருநெல்வேலியில ஒரு வழக்கம் ஒண்ணு உண்டு. நான் வந்து நம்ம பேராசிரியர் ஐயாவை திருநெல்வேலியில வச்சு பார்த்தேன். அங்கதான் வராங்களே, அப்புறம் அங்க வச்சு பாக்குறது என்ன என்பதாக சொல்லி ஒரு வழக்கு ஒன்று உண்டு. திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இந்த வழக்கு ஒன்று நினைக்கிறேன். அங்க நான் அவரை வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் அவரை கடத்தல வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இடம் என்ற பொருளை வருகின்ற ஒரு சொல். வைத்து பார்த்தல் என்பது இடம் என்ற பொருளிலே, அதுபோல கண் என்பது இடம் என்ற பொருளிலே வரும். அந்த பெருமானுக்கு உடல் எல்லாமே கருணைதான். பிள்ளைப்பெருமாளை என்றார், மன்னிக்கணும், வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்தாடுவது இல்லைதான். இருந்தாலும் கூட சில சம்பிரதாயத்தை உடைக்கிறது, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நாம் எடுத்துக்கொள்வது ஒன்றும் தவறில்லை. இப்படி சொல்லுகின்ற ஒரு மரபு உண்டு. கீவாஜா அவர்கள் ஒரு இடத்துல திருமணத்தில் ஆசீர்வாதம் செய்து சென்றார். அப்போ அந்த 2 பேரும் வந்து வணங்கினார்கள். அப்ப அவர் சொன்னார், மனைவிக்கு இடம் கொடுக்காதே. இடம் கொடுக்காதே. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா போச்சு. என்ன ஆரம்பத்திலே இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கேட்டாங்க. அப்புறம் சொன்னார், பெண்களுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னாரு. எல்லாருக்கும் ரொம்ப மனசு வருத்தமா போச்சு. அது திருமண மண்டபம், என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டார். இல்ல, இடது பக்கத்திலே பெண்ணை வைத்து கொண்டு நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னார். அதாவது நமஸ்காரம் பண்ணும்போது கணவனுக்கு இடது பக்கமாக பெண்ணை பெண்ணை நிறுத்த 2 பேரும் நமஸ்காரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அது வலது பக்கம்தான்,
பெண்ணு அதாவது கணவனுக்கு வலது பக்கத்தில் இருக்கணும். சைவ சம்பிரதாயத்தில் சிவனுக்கு இடது பக்கம்தான் பெண் இருக்கணும். நீங்கள் உண்ணாமலை அம்மையார பாருங்க, எந்த கோயிலில் போனாலும் வந்து இடது பக்கத்தான் அம்பாள் இருப்பார். அப்படி நாம் நின்று அப்படி அவர்கள் வணங்குவது என்பது ஒரு சைவ சம்பிரதாய வழக்கு, இது வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கு. அலமேல வங்க தாயாரையும் நீங்க திருப்பதி பெருமானையும் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வளரும் இடமா தான் அது அமைஞ்சிருக்கும். அது சம்பிரதாயத்தினால வருகின்ற சில முறைகள். அது மாதிரி நாம வந்து இந்த சம்பிரதாயங்களினால சில விஷயங்கள், அது மாதிரி வைஷ்ணவத்தை நாம வந்து சில சமயம் எடுத்துக்காட்டும் போது சம்பிரதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வருகிறது, சம்பிரதாய விளக்கு இப்படி வருகிறது என்பதாக நாம் அமைத்து சொல்லுகின்ற ஒரு மூலம் வரலாம். ஆனா நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, சம்பிரதாயத்துக்காக கூட நீ வந்து சொல்லக்கூடாது, சம்பிரதாயத்துக்காக கூட வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்து நாம் வந்து பேசுவது கூடாது, சைவர்கள் பேசுவது உதாரணத்துக்கு கூட எடுத்து வச்சு சொல்றது மரபில்லை என்பதாக சொல்லவிருப்பார். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஓம் என்பதை எடுத்து சொல்ல ஒரு வழக்கமே கிடையாது. நமக நாராயணாய என்று தெரிவித்து எடுத்து சொல்லும் போது ஓம் என்பதை நீ வந்து மனசில் வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய அதை எடுத்து வெளியிலே வைத்து சொல்லுகின்ற ஒரு மரபை நாம் பின்புறுத்தல் கூடாது என்று உபதேசத்திலேயும் கூட அவர்கள் வந்து ஓம் என்பதை சொல்லாமல் நமக நாராயணாய என்பதைத்தான் சொல்லுகின்ற ஒரு மரபு. ஓம் என்பது உச்சரிக்க கூடாது என்ற வகையில். ஆனால் நமக்கு ஓம் என்பது மூல நிலை. ஆல இறைவனுக்கு கண்ணாக இருப்பது இறைவன் என்ற இடம் என்பதாக சொன்னால் அது ஒரு பொருள் என்று வைத்துக் கொண்டீர்களேயால் அந்த பொருள் கருணையே. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அந்த பொருள் மலர்கள். அஷ்டப்பிரபந்தத்திலே பிள்ளை பெருமாளை எங்க ஒரு மலர் காடு கிடைக்கிறது பாருங்கள், திருவரங்கத்திலே மலர் காடு என்பதாக சொல்லுவார். அவனுடைய கையை தொட்டாலும் மலர், கண்ணை தொட்டாலும் மலர், முகத்தை தொட்டாலும் மலர், எந்த பொருளை நீ அமைத்தாலும் எல்லாமே மலர் என்பதாக சொல்லுகின்ற ஒரு சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயம். நம சைவத்தில் பரம்பொருள் கருணையே, கருணைதான். இந்த கருணை என்பதற்கே நான் உரை சொல்லியிருக்கிறேன். நாம் கருவில் இருக்கும் பொழுதிருந்து நமக்காக அழுது கொண்டிருப்பவன் அவன். கருவாய் கிடந்த உன் களலே நினையும் கருத்துடையேன், கருவாய் கிடந்த உன் களலே நினையும் கருத்துடையேன். அந்த கருவை பெண்களினுடைய வயிற்றை கொடுத்து விட்டு, அம்பாள் கையிலே கொடுத்து விட்டு சிவன் வாயற்படியிலேயே காத்து கிடக்கிறான். இந்த குழந்தை நன்றாக பிறந்து உலகத்தில் செழிக்க வேண்டும் என்று அழுது கொண்டு கிடந்தவன் பெருமான். அது அப்பரடிகள் சொல்லும் போது, கருவாய் கிடந்த உன் கழலே நினையும் கருத்துடைய, நான் அப்பவே பார்த்திருக்கிற உன்னைத்தான் நான் இப்போ இங்கே நான் பார்த்தேன், நீ அங்க கிடந்ததையே நான் பார்த்தேன் என்பதாக சொல்லி அவர் நினைக்கிறார். நம்முடைய பெருமான் கருணை கண்காட்ட வந்தேரி. இந்த கருணை கண் என்பது ஒரே கருணை இடம். கண்ணு மட்டும் ஏதோ கருணைன்னு நினைக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன், அவன் வடிவமாக நீங்கள் எண்ணினாலே அது முழுதும் கருணை. இந்த கருணை எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் சொரூப லட்சண பெருமான் இருக்கான் அர்த்தம். கருணை நம்மகிட்ட கிடையாது, நம்மிடத்தில் கருணை கிடையாது, நம்மிடத்தில் இருப்பது அன்பு. அதை நாம் அருளாக கொஞ்சம் உயர்த்த முடியும், அப்புறம் ஆர்வம் நட்பு என்று உணர்த்த முடியும். அது பற்றி நான் முன்னே சொல்லி இருக்கிறேன், பதிவாக இருக்கு. கருணை என்பது அவனுக்கே உரியது. அது வான் கருணை என்று மேலிருந்து கீழ் இறங்குவது. கருணை நம்மிடத்தில் இல்லை, அதனால் தான் சொல்றார், தன் கருணை கண்காட்ட வந்தேதி. தன் கருணை கண் காட்டு என்று சொன்னால் கருணை இருக்கின்ற இடம் என்று தன்னை காட்டுகிறான். அவனுக்கு மூன்று கண் உண்டு, அது அது தடஸ்த லட்சணம்.
மூன்று கண் உண்டு என்பது தடஸ்த லட்சணம். கருணை கண் என்பது சொரூப லட்சணம். சொரூப லட்சணத்தினால்தான் எல்லா பொருள்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஐந்தொழில் இங்கேயும் உண்டு, ஐந்தொழில் அங்கேயும் உண்டு. எங்க சொரூப லட்சணத்திலேயும் ஐந்தொழில் உண்டு, தடஸ்தத்திலேயும் ஐந்தொழில் உண்டு. தடஸ்த லட்சணத்தினுடைய ஐந்தொழில்களுக்கு வரையறை உண்டு. அந்த ஐந்தொழில் என்ன என்று கேட்டால் கருணை ஒன்றுதான். அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான். நுதல் பொதுவா நாம நெற்றி, நாம எழுதுகிற உரை நெற்றி என்பது. நுதல் என்றால் கருதுதல் என்ற அர்த்தம். ஐயா நான் பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் அப்படிங்களா? சரி சரி, நல்லது ரொம்ப நல்லதா வந்துருக்க பார்த்தேன். அப்பனை என்னன்னுவர் ஒண்ணும் இல்லைங்க. அப்படியா? ஏதாவது இருக்கு, இல்லாம எப்படி வர முடியும்? ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லைங்க, நான் வந்தது இன்னதுக்காக. அதுதான் வந்தது காரணம். நீங்கள் கருதி வந்தது என்ன? நீங்கள் வந்தது சரி, எதை கருதி வந்தீர்கள்? அதற்குத்தான் நுதல் என்று பெயர். நுதல் என்றாலே கருதியது என்று பொருள். நாம நுதல்னா நெற்றி. நுதலியது, அது பழைய உரைகளை நீங்க படிச்சீங்கன்னா இச்சூத்திரம் என் நுதலிற்றோ எனேன் அப்படி எழுதுவார். நாம அப்போ அதெல்லாம் படிக்கிறது இல்லை, அது வந்து புரியாது விட்டுட்டோம். நுதல் என்ன கருதி இதை நீங்கள் செய்கிறீர்கள், என்ன என்ன பயன் கருதி, என்ன விவகாரம் கருதி, அந்த கருதுதல். அப்ப பெருமானுக்கு சுரூப லட்சணத்தில் இருக்கிறவனுக்கு ஏதாவது கருதுகின்ற காரணம் உண்டா என்று கேட்டால் கருதுகின்ற காரணம் உண்டு. என்ன என்று கேட்டால் கருணையை பொழிவது எப்படி என்பதுதான். அவன் கருணையே மயமானவன். அந்த கருணையை எப்படி எப்படி யார் யாருக்கு வழங்க வேண்டும் என்று எல்லையில்லாமல் வழங்கிக் கொண்டிருக்கிறார். கண்ணுதலான் தன் கருணை, அது அவனுக்கே உரியது. தன் கருணை கண் காட்ட வந்தேதி, அப்படி அந்த கண் காட்டுவதனாலேயும் அனுபவம் சொல்லுவதற்கு எனக்கு என்ன துணையாக இருக்கிறது என்று கேட்டால் அவன் தாழ். நாம சொல்றோம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நாம சொல்றது வந்து திருவடி. தாழ் என்பது அந்த ஓ என்பது, ஓசை என்பது, ஒலி என்பது, அவற்றையெல்லாம் அனுபவித்து விட்டாலும் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி, நான் உங்களுக்கு முன்னால் உங்களை சொல்லுவதற்கு என்னை பெருமான் எய்த வைக்கிறான். எய்துதல் என்பது அடைதல் என்பது பொருள். பொதுவாக எய்துதல் என்பதற்கு முதல்ல நான் அனுபவித்தேன், அனுபவித்த பிறகுதான் உங்களை அடைந்து சொல்ல முடியும். முதல்ல எனக்கு அனுபவம் தேவை, அனுபவித்த பிறகுதான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் வரும். அது கூட இன்னும் நம்ம சொல்ல போனா அனுபவித்தவர்கள் சொல்ல மாட்டார்கள். அதாவது ஒரு வரலாறு சொல்லுவது உண்டு. ஒரு பாகவத பிரவச்சனக்காரர் அவர் என்ன பண்ணார், திருவனந்தபுரம் மகாராஜாவிடத்தில் சென்று வந்த கதை. நான் வந்து சன்னிதானத்தில் அரச சமூகத்தில் இருந்து பாகவதம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறார். அப்படியா, ரொம்ப நல்லது, நானும் அதை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, ஒரு மாதம் போகட்டும், நான் சொல்லி அனுப்புகிறேன், நீங்கள் வாங்கலேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் போகிறார் கூப்பிட்டு. அது வழி சும்மா இருக்காதிங்க, அந்த பாகவத்தை படிச்சுட்டு இருங்க, உங்களுக்கு அப்புறம் வந்து சொல்லிக்கலாம், படிச்சுட்டு இருங்கன்னு சொன்னார். ஒரு மாதம் ஆச்சு, இவர் சொல்லி அனுப்பலை.
அவன் அவரே வந்தார். என்ன நீங்க சொல்லி அனுப்புறோம் சொன்னீங்களே காணாம. ஆமா, அந்த வேலை முடிய மாட்டேங்கிறது, அந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக போச்சு. அதனால நீங்க நான் கூட்ட அனுப்புறேன், நீங்க படிச்சிருக்கேன். அப்பவும் சொல்றாரு படிச்சிருக்கேன். ஒரு நாலு தடவை வந்தார், அஞ்சாவது தடவை வரவே இல்லை. உடனே அரசன் ஆளுநச்சு என்ன செய்யணும் கேட்டான். இங்க வரேன்னு சொன்னீங்களே, வருவீங்களே காணாம. இல்லை, நான் இங்கேயே அனுபவிக்க ஆரம்பித்து விட்டேன். யாருக்கும் இப்ப சொல்றதா இல்லை. அரசனா கேட்டா கூட சொல்றது இல்லை, நானே பாகவத்தை அனுபவிக்கிறேன். இப்ப அரசன் சொன்னதனுடைய அர்த்தம் அவருக்கு இப்பதான் புரிஞ்சு. அதாவது சொல்ல வரும் பொழுது அனுபவம் கொஞ்சம் தடைப்படும். அனுபவத்தை நிறுத்தித்தான் அவன் சொல்லுகிறான். அதுதான் நம்ம நிலைமை. நாம் ஒரு அனுபவத்தை சொல்ல வரும் பொழுது அந்த அனுபவத்தை நிறுத்தி சொற்களால் சொல்ல நம்மை அனுப்புகிறார். அதைத்தான் எல்லாருமே இதுவரை கண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அது அமைந்தது. ஆனா எய்தி என்பது அது இல்லை. எய்தி என்ற ஒரு வார்த்தைக்கு அது அல்ல. எய்துதல் என்றாலே அனுபவித்தல் என்றுதான் பொருள். சொரூப லட்சணத்தையும் தடஸ்த லட்சணத்தையும் பெருமான் நம்மை சொல்ல வைக்கும் பொழுது நமக்கு அனுபவம் தடைப்படுகிறதா என்று கேட்டால், இல்லை, நாம் அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், அவன் நம்மை சொல்லவும் பயன்படுத்துகிறார். அவனுக்கு என்ன ஒரு குறை இருக்குது என்று கேட்டால், அவனுக்கு அனுபவிக்க முடியாது. பரம்பொருளுக்குள்ள ஒரு குறை இருக்குது, அது அவனுக்கு அனுபவிக்க முடியாது. அவன் இன்ப ஒரு சக்கரை இருக்குது, அது தன்னை அனுபவிக்குமா? நாம தான் அனுபவிச்சுக்கணும். ஆனா இறைவனை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு தான். நம்ம மூலமாகத்தான் மற்றவர்களுக்கு சொல்ல வைக்கணும், அவனுக்கு சொல்ல தெரியாது. அனுபவிச்சுதான் சொல்றதுக்கு. பெருமானுக்கு அனுபவம் என்பது கிடையவே கிடையாது. அது சொரூப லட்சணமா இருந்தாலும் சரிதான், தடஸ்த லட்சணமா இருந்தாலும் சரிதான், அனுபவம் கிடையாது. அனுபவித்து சொல்லக்கூடிய ஆற்றல் நமக்குத்தான். இந்த அனுபவசாலிகள் சில பேர் அனுபவத்தை நிறுத்தி விட்டு சொல்ல வருவார்கள். திருமுறை ஆசிரியர் அப்படி இல்லை, அனுபவித்துக் கொண்டே சொல்லுவார்கள். சில பிள்ளைகள் நாம கூட தான் தூக்கத்துல உளறுவோம் தெரியுமில்ல, அங்க ஒரு அனுபவம் இருக்கிற தூக்க அனுபவம், அதனோட உளறுவது. அது அனுபவித்துக் கொண்டே சொல்லுகின்ற ஆற்றல் திருமுறை ஆசிரியர்களுக்கு மட்டும் உண்டு. சில பேர் அப்படி உரை எழுதியிருக்கிறார்கள், நிறுத்தி விட்டு சொல்ல சொல்லுகிறான். இல்லை, இந்த மாதிரி கிடையாது. அனுபவத்தில் அந்த மாதிரி கிடையாது. அனுபவிக்க ஆரம்பித்தால் அதை நிறுத்துறதுங்கிறது உங்களால கிடையாது, அவன் நிறுத்தினாதான் உண்டு. அதை அனுபவித்துக் கொண்டே சொல்லுவார்கள். அப்படி அவன் பழக்கிறான். அந்த மாதிரி நீ அனுபவித்துக் கொண்டே சொல், அதுக்காக நீ அனுபவத்தை விட வேண்டாம் என்பதாக சொல்லி சில பேரை தயார் செய்கிறார். மணிவாசகர்லாம் அப்படி தயார் செய்யப்பட்டவர். மணிவாசகர் அப்பரடிகள்லாம் அந்த மாதிரி தயார் செய்யப்பட்டவர். அப்படி சொல்றார், நான் தாண்டகத்தில் சொல்லுவதற்காகவே என்னை பயிற்சி கொடுத்தான் அப்படிங்கிற. நீ அனுபவிக்கிற நிலை அது வந்து சொரூப லட்சண அனுபவம் தான் தாண்டகமாக வருது. சொரூப லட்சணம் முழுவதும் தாண்டகமாக வரும். மற்றதெல்லாம் வந்து ஒலி அனுபவம் தான். ஸோ அந்த தாண்டகம் மட்டும் ஆறாம் திருமுறை மட்டும் உங்களுக்கு வந்து ஓசை அனுபவத்தில் வருகிறது. அவ்வளவு உயர்ந்த நிலைகள்லாம் அவர் பேசுகிறார். ஆனால் அவர் அனுபவித்து பாடுகிறார். நான் பார்க்கறேனே இது இருக்கானே, அந்த 12 கையுடைய பிள்ளை தோன்றும் அது பிள்ளையார் அங்கே இருக்காரு அப்படிங்கிற அனுபவித்து சொல்றார். அந்த அனுபவமும் இருக்கும், சொல்லுதலும் வரும். அதே மாதிரி மணிவாசக பெருமானுக்கு அவர் சொல்றார், இந்த வார்த்தையை சின்ன சின்னதாக ஆக்கி வச்சு அதை இது பண்ணிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லு, இந்த அனுபவமும் படும் சொல்லவும் முடியும் என்றெல்லாம் பயிற்றுவிக்கிறார். ஆனால் அவர் அனுபவத்தை நிறுத்துவில்லை, அனுபவத்தை அனுபவிக்கிறார். அனுபவிக்கும் போது சிலருக்கு சொல்ல முடியாது, ஆனால் திருமுறை ஆசிரியர்களே மணிவாசகர் போன்றவர்கள் அனுபவித்துக் கொண்டே சொல்லுகிறார். அனுபவம் தடைப்படாது, அதை அப்படியே சொல்ல முடியும். இது இரண்டையும் செய்ய முடியும் என்பதைத்தான் எய்துதல் என்பதற்கு அடைதல் என்று ஒரு பொருள், இன்னொரு பொருள் அனுபவித்தல் என்று ஒரு பொருள்.